வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மனோ சரித்ரா அப்படின்ற ஒரு புது தெலுங்கு படத்தோடைய ரிவ்யூ ஸோ இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேகா ஆகாஷ் சிவா கந்துக்கரி சுஹாஷ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பரத் பெட்டகனி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் படமாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் இந்த கதையோட ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லவ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க ஒரு பாயிண்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எதுனால சொல்கிறாரு அப்படின்றது ஒன்றுமே புரியலை தான் தெரியுது நம்ம ஹீரோ நிறைய பொண்ணுகளோட வந்து பழகுறாரு பட் பழகுற எல்லா பொண்ணுங்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் உன்னை வந்து பிரேக்அப் பண்ணுறேன் எனக்கு இந்த லவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ நம்ம ஹீரோ வந்து எதுக்காகன்னா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் பேக் போகிறாங்க ஃப்ளாஷ் பேக்கில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சென்சராக லவ் பண்ணியிருந்துருக்காரு ஸோ அந்த பொண்ணு எதிர்பாராததுமாக அவரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைம வந்து ஏற்படுது ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தாடி வளர்த்துட்டு லவ் ஃபீலியில் வந்திருக்காரு இதுலேருந்து நாம் ரிக்கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணலாம் அதில் நமக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவங்களோட வந்து நம்ம லைஃப் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு பொண்ணு வந்து இவருடைய லைஃப்பில் வந்தாங்களா இல்லையா நம்ம ஹீரோக்கு ஃபைனலாக லவ் செட்டாச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதை ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஏகப்பட்ட பொண்ணுகளை வந்து லவ் பண்ணுறாரு ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கான எல்லாம் வந்து ஓகே தான் பட் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா நம்ம நம்மளுடைய பொழப்ப வந்து பார்க்கலாம் நம்மளுடைய லைஃப் வந்து பார்ப்போம் ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதை ஏதாச்சும் கொண்டு போயிருந்தா அந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் வந்து கொண்டு போயிருக்காங்க Yeah. பட் இதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான லவ் வந்து தேடி போகிறேன் எனக்கான பொண்ணு வந்து கிடைப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு ரீசனும் வந்து சொல்றாங்க அர்ஜுன் ரெட்டி படம் வந்ததுக்கு அப்புறமா அதே பேட்டர்னில் நிறைய படங்கள் வந்தது ஸோ அதில் வர மாதிரியே நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்தில் வந்து தெரியவாரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த படத்தோடைய கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த லவ் சீக்வென்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கதை எப்படி எப்படி எல்லாம் வந்து கொண்டு போய் ஒரு வழியாக படத்தை கொண்டு போய் முடிக்கிறாங்க ஸோ இந்த படம் முடியும் போது போது ஒரு கம்ப்ளீட்டான படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலே வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும் ஹீரோவாக நடித்த சிவா கொந்துக்கொரி அப்புறம் மேகா ஆகாஷ் வந்து ஹீரோனா ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் படத்தில் நல்லாவே இருந்துச்சு இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறபடி யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல கொடுக்கப்பட்ட ரோலை வந்து எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க கோபி சுந்தர் தான் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் ஆகட்டும் அப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ ஸோ இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து பிடிச்சாலும் பிடிக்கலாம் ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள் என்னோடய ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ